ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஷ்ணு பிரியா, பல் மருத்துவராக இருக்கேன். என்கிட்ட மோஸ்ட் காமனாக நிறைய பேர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேருந்து ப்ரெஷ் பண்ணணும். ஸோ அதை ரிலேட்டட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நியூ பார்ன் பேபிஸ். ஆப்வியஸ்லி நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து ப்ரெஷ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, பட் அவங்க அடிக்கடி வந்து பால் குடிக்கிறதுனால ஈஸியாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ டெய்லி அவங்களுக்கு குளிப்பாட்டும் போது எதர் காஸ் இல்லைனா வந்து சாஃப்டான காட்டன் கிளாத் எடுத்து அவங்க மவுத் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ மற்ற பேபிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டூத் எப்போ எரப்ட் ஆகுதோ அப்போலேருந்து நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டேஜில் வந்து இனிஷியலாக ஃபிங்கர் ப்ரெஷ், குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அவங்க கையில் மாட்டிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் வந்து சாஃப்ட் ப்ரெஷ் அந்த மாதிரி கிட்ஸுக்குன்னே இப்போ நிறைய ப்ரெஷ் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி விடலாம் குழந்தைங்களுக்கு. ஐடியலி 18 மந்த்ஸ் அதாவது 1.5 வயசு வர வரைக்கும் நீங்கள் எந்த டூத் பேஸ்ட்டும் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை ஸ்பிட் பண்ண தெரியாது, டூத் பேஸ்ட்டை ஈஸியாக ஸ்வாலோ பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வயிற்றில் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ 18 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு டூத் பேஸ்ட் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. சில குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் கூடமே அதை ஸ்பிட் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லோ ஃப்ளூரைட் கண்டென்ட் உள்ள பேஸ்ட் வந்து நிறைய கடைகளில் கிடைக்குது, கிட்ஸுக்குன்னே ஸ்பெஷலாக விற்கிறாங்க, அதை யூஸ் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன், எவ்வளோ சைஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் ஃபுல்லாக ஒரு நீளமாக வந்து ஃபுல்லாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி அடல்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. இனிஷியலாக யூஸ் பண்ணும் போது ஒரு கிரெயின் அளவு தான், அதாவது ஒரு அரிசி அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். அடல்ட்ஸுமே வந்து ஒரு பட்டாணி சைஸில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளூரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் வந்து பல்லு அஃபெக்ட் ஆயிரும். அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கும் பல்லு, அப்போ அந்த டெக்ஸ்சரே ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து மாறிடும், சொரசொரப்பாக ஒரு மாதிரி மாறிடும். அண்ட் ஈஸியாக வந்து டிகே இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில். அண்ட் ரொம்பவும் பல்லு தேஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எவ்வளோ நேரம் ப்ரெஷ் பண்ணணும். நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் ப்ரெஷ் பண்ணால் போதும், அதுக்கு அதிகமாக ப்ரெஷ் பண்ண வேணாம். அண்ட் மாடரேட் ப்ரெஷரில் ரொம்ப போட்டு அழுத்தியும் தேய்க்க வேணாம், கரெக்டான ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணி விடலாம். ஸோ அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் நீங்கள் அவங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணலான்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் அந்த ப்ரெஷிங் சம்மந்தமாக ரைம்ஸு இல்லைன்னா 2 மினிட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுருக்கலாம், இந்த டைம்குள்ளே நீ ப்ரெஷ் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து பேஸ்ட்டை முழுங்கிட்டாங்கன்னா வந்து பேனிக் ஆக வேண்டாம். கால்சியம் கண்டென்ட் நிறைய உள்ள மில்க் இல்லை தயிர் கொடுத்தீங்கன்னா அந்த கால்சியம் கூட அந்த ஃப்ளூரைட் பைண்ட் ஆகிட்டு எக்ஸ்க்ரீட் ஆயிடும். அதுக்குன்னு ஹாஃப் டியூப் அளவுக்கு முழுங்கிட்டாங்க அப்படின்னு கால்சியம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணாதீங்க, அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போய் தான். குழந்தைங்களுக்கான ப்ரெஷிங் டெக்னிக் இது ஃபோன்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ரெண்டு பல்லியும் நல்லா கடிக்க சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்பர் அண்ட் லோவர் டூத் சேர்ந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் ப்ரெஷ் பண்ணி விடுங்க, இதுவே போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடல்ட்ஸ்க்கான ப்ரெஷிங் டெக்னிக் நான் சீக்கிரம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.